தமிழ் கோமகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பியில் 10வது யூனிட்டில் உள்ள சங்கரதா சுவாமிகள் பற்றி பார்க்கலாம். 10வது யூனிட்டில் நிறைய தலைப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான தலைப்பாக நாடகத்துறையில் உள்ள சங்கரதா சுவாமிகள் பற்றி முக்கியமான தலைப்பாக இருக்குது. சங்கரதா சுவாமிகள் பற்றி பார்த்திங்கன்னா, சென்ற வருடம் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் 2 வினாக்கள் வந்துச்சு. அதாவது மிருச்சகடிகா என்ற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்ற வினா வந்துச்சு. பவளக்கொடி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்ற வினாவும் வந்துச்சு. அதனால் 2 வினாக்கள் வந்து வந்திருக்குது. அதனால் சங்கரதா சுவாமிகளை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து ஒரு வினா வந்தாலும் கூட நம்மளால் சரியான பதிலை வந்து கொடுக்க முடியும். சங்கரதா சுவாமிகளோட பிறப்பு பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 1867 ஆண்டு செப்டம்பர் 7 நாள் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள காட்டு நாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தார். அதாவது 1867 ஆண்டு செப்டம்பர் 7 நாள் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள காட்டு நாயக்கன்பட்டி அப்படின்ற ஊரில் தான் இவர் வந்து பிறந்தார். இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா தாமோதர பிள்ளை, பேச்சியம்மாள். சங்கரதா சுவாமிகளுடைய பெற்றோர் பெயர் வந்து தாமோதர பிள்ளை, பேச்சியம்மாள். இவர் வந்து 24வது அகவையிலேயே வந்து நாடகத்துறைக்கு வந்தார். இவர் தனது 24வது வயதிலேயே நாடகத்துறைக்கு வந்துட்டார். இவர் எப்போதுமே வந்து துறவு குளத்திலேயே இருக்கிறதுனால தான் இவரை வந்து எல்லாரும் சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவரோட பெயர் வந்து சங்கரதா சுவாமிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவர் தன்னோட தந்தையார்கிட்ட தான் வந்து கல்வி கற்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அப்படிங்கிறவற்றை கல்வி கற்றாரு. அதனால் இவருடைய ஆசிரியர் பெயர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். 1891 ஆண்டின் தொடக்கத்திலேயே இவர் வந்து தமிழ் நாடக உலகத்தில் ஒரு பெரும் திருப்பத்தை வந்து ஏற்படுத்தியவர். பழைய நாடகங்களை ஒழுங்குபடுத்தியதோடு நாடக கலைஞர்களிடையும் ஒரு ஒழுங்கை வந்து இவர் ஏற்படுத்தினார். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த நாடகத்தில் பங்கு கொள்ளும் நடிகர்களிடையே ஒழுங்கும் நியதியும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து குரல் கொடுத்தார். இவர் வந்து நாடக அமைப்பு திறனும் நுணுக்கமும் அறிந்தவர். நடிக்கப்படும் நாடகங்கள் வந்து பார்ப்பவர்களுக்கு மிகுந்த பயனை வந்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற கருத்து உடையவர். தானே நாடகங்களை வந்து படைத்தும் அவற்றில் பாடல்களை எழுதி இணைத்தும் எழுதிய நாடகங்களில் தாமே பங்கேற்று நடித்தும் தமிழ் நாடக மேடைக்கு ஒரு மகத்தான தொண்டு புரிஞ்சிருக்காரு இவர். இவர் டிகே சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து இவர்கிட்டே வந்து அவர் வேலை பார்த்தார். அவரும் வந்து ஒரு சிறந்த நாடகத்துறையில் அவர் இருந்தார். அந்த டிகே சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னுடைய தமிழ் நாட்டின் நாடக வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நாள் இரவில் வந்து இவர் 4 மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு நாடகம் முழுவதையும் பிழையின்றி அடித்தல் திருத்தலுமின்றி பாடல்கள் மற்றும் வசனங்களுடனும் எழுதி முடித்த மகத்தான தெய்வீக ஆற்றல் பெற்றவர். இவர் இயற்றிய நாடகங்கள் தான் தமிழ் நாடகக்கலை வளர்ச்சிக்கு அடிப்படை செல்வங்கள் எனலாம் என்று பாராட்டியிருக்கார். அதாவது டிகே சண்முகம் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிட்டாராம், சங்கரதா சுவாமிகள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாராம், அவசரமாக ஒரு நாடகம் எழுதித்தரணும், அது வந்து 4 மணி நேரம் வந்து நடிக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதை என்ன பண்ணியிருக்காரு சங்கரதா சுவாமிகள் வந்து ஒரே இரவில் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த நாடகம் வந்து 4 மணி நேரம் வந்து நடைபெற்றுச்சான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு திருத்தல் அடித்தல் ஒரு பிழை எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு எல்லாமே. அதனால தான் வந்து டிகே சண்முகம் அவர்கள் வந்து இவர் சங்கரதா சுவாமிகளை வந்து பாராட்டி தன்னுடைய தமிழ்நாட்டின் நாடக வளர்ச்சி அப்படின்ற நூலில் இவரை பற்றி பாராட்டி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அடுத்தது, சங்கரதா சுவாமிகள் பார்த்திங்கன்னா சிறுவர்களை மட்டுமே நடிகர்களாக கொண்ட பாலர் நாடக சபையை முதன் முதலாக 1910 ஆண்டில் சமரச சன்மார்க்க சபை என்னும் பெயரில் வந்து சங்கரதாசர் வந்து தொடங்கினார். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ராமலிங்க அடிகள் இருக்கார்லே வடலூரில், ராமலிங்கர் வள்ளலார், அவர் கூட சமரச சன்மார்க்க சபையை வந்து தொடங்கினார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சிறுவர்களை மட்டுமே நடிகர்களாக கொண்ட பாலர் நாடக சபையை முதன் முதலாக 1910 ஆண்டில் சமரச சன்மார்க்க சபை என்னும் பெயரில் சங்கரதாசர் தொடங்கினார். அதாவது சங்கரதாசர் வந்து முதன் முதல்ல தொடங்கின பாலர் நாடக சபைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சமரச சன்மார்க்க சபை. நீங்கள் இரண்டத்துக்கும் இடையில் குழப்பிக்க வேண்டாம், தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இவரோட நாடக சபை, சங்கரதா சுவாமிகள் அவர்களுடைய நாடக சபைக்கு பேர் சமரச சன்மார்க்க சபை.
அடுத்து பார்த்திங்கன்னா, சிறிது காலத்தில் வந்து சமரச சன்மார்க்க நாடக சபையை கலைத்துவிட்டு ஜெகநாத ஐயரிடம் பாலமீன ரஞ்சனி சபையில் இவர் வந்து ஆசிரியராக சில காலம் வந்து இருந்தார். சிறிது காலத்திலேயே சமரச சன்மார்க்க நாடக சபையை கலைத்துவிட்டு ஜெகநாத ஐயரின் பாலமீன ரஞ்சனி சபையில் வந்து இவர் ஆசிரியராக சில காலம் வந்து இருந்தார். அடுத்தது, பாலமீன ரஞ்சனி சபையிலிருந்து 1918 கருத்து வேறுபாட்டால் விலகி மதுரைக்கு வந்தார். அங்கே தன்னுடைய நண்பர்களான சின்னையா பிள்ளை, கருப்பையா பிள்ளை, பழனியா பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை இந்த நான்கு பேரையும் வச்சு என்ன பண்ணார் இவர், தத்துவ மீன லோச்சனி அப்படின்ற ஒரு சபையை வந்து உருவாக்கி அதன் ஆசிரியராக தனது இறுதி நாள் வரைக்கும் இவர் இருந்தார். அதாவது, இவர் பாலமீன ரஞ்சனி சபையிலிருந்து 1918 கருத்து வேறுபாட்டால் விலகி மதுரைக்கு வந்தார். அங்கே தன் நண்பர்களான சின்னையா பிள்ளை, கருப்பையா பிள்ளை, பழனியா பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை ஆகிய நால்வரையும் உரிமையாக கொண்ட தத்துவ மீனலோசனி சபையை உருவாக்கி அதன் ஆசிரியராக தனது இறுதி நாள் வரைக்கும் இருந்தார். அப்போது பார்த்திங்கன்னா, இவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தனது இறுதி ஆண்டு வரைக்கும், அதாவது தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் வந்து எந்த சபையை வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால், தத்துவ மீன லோச்சனி சபை அப்படின்ற சபையை தான் அவர் உருவாக்கி அதில் ஆசிரியராக இருந்தார். இது வந்து முக்கியமான வினா, இதையும் பார்த்துக்குங்க. இவர் வந்து 40 மேற்பட்ட நாடகங்களை வந்து இயற்றியிருக்கார். இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 40 மேற்பட்ட நாடகங்களை வந்து இயற்றியிருக்கார். இவரை வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்றது சங்கரதாஸ் சுவாமிகள் தான். ஆனால் இந்த வார்த்தையை யார் சொன்னா அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்குங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, டி கே சண்முகம். டி கே சண்முகம்ங்கிறது தான் வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லியிருக்காரு. தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொன்னவர் யார்னா, என் எஸ் கிருஷ்ணன். தமிழ் நாடக இமயமலை அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகளை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் எஸ் கிருஷ்ணன் தான் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வினா கூட ரொம்ப முக்கியமானது. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடக உலகின் இமயமலை அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதை வந்து யார் யார் சொன்னாங்கங்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா, வள்ளி திருமணம், அள்ளி அர்ஜுனா, சதி அனுஷியா, சதி சுலோச்சனா, சத்தியவான் சாவித்ரி, பார்வதி கல்யாணம், அபிமன்யு, அதாவது அபிமன்யு சுந்தரி அப்படின்னு கூட ஒரு சில குறிப்புகளில் இருக்குது. ஒரு சில இடத்துல அபிமன்யு, வீர அபிமன்யு அப்படி கூட போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் இது சங்கரதாஸ் சுவாமிகள்ன்றதை தெளிவாக நீங்கள் எழுதிடலாம். இந்த அபிமன்யு அப்படின்ற நாடகத்தை தான் இவர் வந்து ஒரே இரவில் எழுதினார். அதனால் ஒரே இரவில் இவர் வந்து எழுதி முடித்த நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கூட அபிமன்யு. ஞான சௌந்தரி, நல்ல தங்காள், சிந்தாமணி, சீமந்தனி, பவளக்கொடி, லவகுசா, பிரகல்லாதன், சுந்தரி, சாரங்கதரன், கோவலன் சரித்திரம், லங்கா தகனம், பாதுகா பட்டாபிஷேகம், சிறு தொண்டர், இந்த 20 நாடகங்கள் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இவர் 40 மேலே உள்ள நாடகங்களை இயற்றியிருக்காரு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், வள்ளி திருமணம், அள்ளி அர்ஜுனா, சதி அனுஷியா, சதி சுலோச்சனா, சத்தியவான் சாவித்ரி, பார்வதி கல்யாணம், அபிமன்யு சுந்தரி, ஞான சௌந்தரி, நல்ல தங்காள், சிந்தாமணி, சீமந்தனி, பவளக்கொடி, லவகுசா, பிரகல்லாதன், சுந்தரி, சாரங்கதரன், கோவலன் சரித்திரம், லங்கா தகனம், பாதுகா பட்டாபிஷேகம், சிறு தொண்டர், இந்த நாடகங்கள் எல்லாமே இவர் எழுதின நாடகங்கள் தான். இதில் எதை கேட்டாலும் நம்மளுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் தான் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம எளிமையாக எழுதிடலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, மணிமேகலை, பிரபுலிங்கலிலை, இந்த நூல்கள் எல்லாவற்றையும் இவர் வந்து நாடகப்படுத்தியிருக்காரு. மணிமேகலை அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனார் எழுதுனதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல் பிரபுலிங்கலிலை அப்படின்ற நூலை எழுதுனது வந்து சிவபிரகாசர். ஆனால் இந்த இரண்டு நூல்களையும் இவர் வந்து நாடகப்படுத்தியிருக்காரு, நாடகமாக நடித்து காட்டியிருக்காரு. அதனால் மணிமேகலை, பிரபுலிங்கலிலை முதலியவற்றை இவர் நாடகப்படுத்தியுள்ளார். இவர் மொழிபெயர்த்த ஆங்கில நாடகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட், சிம்பலின் ஒத்தல்லோ, இந்த 3 நாடகங்களையும் இவர் வந்து மொழிபெயர்த்துள்ளார். மொழிபெயர்த்த ஆங்கில நாடகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, ரோமியோ ஜூலியட், சிம்பலின் ஒத்தல்லோ. இவர் மொழிபெயர்த்த வடமொழி நாடகம் எதுன்னு பார்த்திங்கன்னா, மிருச்சகடிகா. இந்த மிருச்சகடிகா என்ற வடமொழி நாடகத்தை தான் இவர் வந்து தமிழ்படுத்தினார். இந்த வினா தான் வந்து 2019 TRBல வந்துச்சு.
இவர் வந்து மிருச்சகடிகா என்ற வடமொழி நாடகத்தை வந்து இவர் தமிழ்படுத்தியிருக்கார். இவரோட மறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து 1921 இவருக்கு பக்கவாதம் பாதிச்சு வலது கையும் இடது காலும் வந்து முடங்கிடுச்சு. இவருக்கு வந்து பேச முடியாத நிலைமையே இவருக்கு வந்து ஏற்பட்டுடுச்சு. அப்புறமா என்ன பண்ணார், அப்படியே இருந்து 1922 நவம்பர் 13 வந்து இவர் புதுச்சேரியில் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். 1921 இவருக்கு பக்கவாதம் வந்து பாதிச்சுது. இவர் இறந்தது பார்த்திங்கன்னா 1922 நவம்பர் 13 புதுச்சேரியில் வந்து இவர் மரணம் அடைஞ்சார். பாராட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருந்தார், ஒரு தடவை இலங்கைக்கு போயிருந்தார். அங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் சங்கத்தில் என்ன பண்ணாங்க, இவரது முத்தமிழ் புலமையை வந்து ஆராய்வதற்காக அங்கு உள்ள பல புலவர்களை வச்சு வினாக்கள் தொடுத்தாங்க. அப்போது அவர் எல்லா வினாக்களுக்கும் வந்து நல்ல சரியான விடையை வந்து வழங்கினார். அதனால் இவரை போற்றி என்ன பண்ணாங்க, அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் சங்கத்தினர் என்ன பண்ணியிருந்தாங்க, இவருக்கு வளம்புரி சங்கு ஒன்றை பரிசாக கொடுத்தாங்க. அப்போ இவர் இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினர் இவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளம்புரி சங்கு. நினைவேந்தல்கள் பாருங்கள், சங்கரதாசரோட 100 நிறைவையொட்டி 1967 சென்னையில் வந்து ஒரு 100 விழாவை வந்து கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டத்தில் பார்த்திங்கன்னா, தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளோட 100 மலர் ஒன்றையும் வந்து வெளியிட்டாங்க. அதாவது 1967 என்ன பண்ணாங்க, சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு ஒரு 100 மலர் ஒன்று வெளியிட்டாங்க. அடுத்தது 1968 மதுரையில் உள்ள தமுக்கம் திடலின் வாயிலாக அவருக்கு சிலை ஒன்று எழுப்பி அவருக்கு திக்க சண்முகம் அவர்கள் வந்து சிறப்பு செய்தார். திக்க சண்முகம் என்ன பண்ணார், 1968 மதுரையில் தமுக்கம் திடலில் ஒரு சிலை எழுப்பி என்ன பண்ணார், சிறப்பு செஞ்சார். மேலும் பார்த்திங்கன்னா, அவருக்கு திக்க சண்முகம் வந்து ஒரு நினைவு மன்றம் அப்படின்ற, சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி ஆண்டுதோறும் சங்கரதாசர் பிறந்த நாளை வந்து திக்க சண்முகம் வந்து கொண்டாடி வந்தார். 1968 தான் அவருக்கு வந்து தமுக்கம் திடலில் வந்து சிலை எழுப்பி சிறப்பு செஞ்சார் திக்க சண்முகம். மேலும் என்ன பண்ணார், சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி ஆண்டுதோறும் என்ன பண்ணார், சங்கரதாசரோட பிறந்த நாளை திக்க சண்முகம் அவர்கள் கொண்டாடி வந்தார். என்னால் முடிந்தளவு உங்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி நான் வந்து தகவல்களை திரட்டி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து அனைவரும் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது போல் ஒரு நல்ல காணொளியோடு நம்ம அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.